Hello friends, welcome back to Vijis School. Cooking ellaru eppadi irukkeenga, safe ah irukkeenga? Innikana health tips video la nama lemon pathna marutho gunangala dhaan paaka porom. Romba interesting ah irukum, so video skip panna muludhuma paarenga. Red color subscribe button click pannikonga, koduve irukra bell symbol all set panni vechukonga. Appo dhaan naanga podra interesting ah video neenga paathu enjoy pannalam. Nama channel daily oru video post pandrom, so daily nama channel la watch pannunga. Ippo vaanga video kulla pogalam. Elumichaiyin marutho gunangal enna enna nu solittu modhal idhila ethana vagaigal irukku nu பார்க்கலாம். எலுமிச்சையில் வந்து செடி எலுமிச்சை, கொடி எலுமிச்சைன்னு ரெண்டு வகை இருக்கு. இதில் வந்து விட்டமின் சி, சுண்ணாம்பு சத்து, செம்பு சத்து போன்ற வந்து நிறைய வந்து சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. அந்த சத்துக்கள்லாம் எந்தெந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த எலுமிச்சம்பழம் தோலில் பார்த்தீங்கன்னா கால்சியம் 134 மில்லிகிராம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா 26 மில்லிகிராம் இருக்குது. தோலில் வந்து பொட்டாசியம் வந்து 160 மில்லிகிராம், அந்த ஜூஸில் வந்து 138 மில்லிகிராம், விட்டமின் சி வந்து அந்த தோலில் வந்து 129 மில்லிகிராம், அந்த ஜூஸில் வந்து 53 மில்லிகிராம். அதே மாதிரி இதில் நார்ச்சத்து வந்து தோலில் 10.6 கிராம் இருக்குது, அந்த ஜூஸில் 2.8 கிராம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து சொல்லலாம். விட்டமின் சி இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இது மாதிரியான நிறைய சத்துக்கள் இதில் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இப்போது இதில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லெமனில் விட்டமின் சி நிறைய இருக்குது. விட்டமின் சின்றது வந்து நம்மளுடைய உடம்புக்கும் சரி ஃபேஸுக்கும் சரி ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விட்டமின்ஸ்லேயே சொல்லலாம். விட்டமின்ஸ்லேயே விட்டமின் சி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விட்டமின்ஸ்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து எலுமிச்சம்பழம் பித்தத்தை போக்கும், தலைவலி தீர்க்கும், மலச்சிக்கலை விலகும், தொண்டை வலி போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகள் போன்றவற்றை கிருமிகளை ஒழிக்கும், வாய் நாற்றத்தோடு அந்த வாய் நாற்றத்தை போக்கும், சரும நோய்களை தீர்க்கும், டான்சில் போன்ற தொண்டை வழி பிரச்சனைகளெல்லாம் வந்து இது வந்து குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு முக்கியமாக வந்து இது ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது இந்த எலுமிச்சம்பழம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய மருத்துவர்கள் ஆலோசனை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து வர பேஷண்ட்டுக்கு வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறை கொஞ்சம் கலந்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க. இது வந்து முக்கியமாக வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதனால் நிறைய வந்து நோய்கள் வந்து ஒழியுதுன்னும். என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து தொற்று கிருமிகள், சளி, இரும்பல், இந்த தோல் அந்த அலர்ஜி, ஸ்கின் ரேஷஸ், இது எல்லாமே வந்து இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அதனால தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து லெமன் ஜூஸோட கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கிறது, முக்கியமாக பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கடியினால் நம்ம தோலில் ஏற்படுற அந்த அரிப்பு, அலர்ஜி, அந்த தடிப்பு தடிப்பாக வர்றது, அந்த அரிப்பு, எரிச்சல், இது எல்லாத்தையுமே வந்து இந்த லெமன் எப்படி போகும்னு பார்த்திங்கன்னா, இது கொஞ்சமாக ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பூச்சி கடிப்பட்ட இடத்துல லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த தடிமண், அந்த அரிப்பு, இது எல்லாமே நீக்கி நம்மளுக்கு க்ளீனான ஒரு ஸ்கின்னை கொடுக்குது. இந்த எலுமிச்சம்பழம் சாறு நம்ம உடலில் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோலில் இருக்கிற அந்த எரிச்சல், வெப்பம், அந்த 7 லேயர்ஸில் இருக்கிற அந்த அனைத்து ஸ்கின் ப்ராப்ளத்தையும் வந்து இந்த லெமன் ஒன்றே போதும். இந்த லெமன் ஒன்று நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக ஸ்கின்னுக்கு தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழ சாறை இளம் சூடான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய வயிற்றுக்கு மிகவும் நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்துது. குமட்டல், வாந்தி போன்ற இந்த குடல் சிக்கல்கள் இதெல்லாம் வந்து இந்த எலுமிச்சம்பழ சாறு வந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்குது. நல்ல செரிமானத்தை உண்டாக்கி மலச்சிக்கலெல்லாம் போக்கி நம்மளுக்கு ஒரு வயிறை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்லிம்மான ஒரு லுக் கிடைக்கும். இதை வந்து தினமும் தூங்கும்போது இந்த எலுமிச்சம்பழம் கலந்த நீரை குடிப்பதனால உங்களுக்கு செரிமான பிரச்சனையை இது சரி செய்யுது. இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த லெமனில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லுமே சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.